திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக நல்ல கனமழை பெய்து வருகிறது. இதனால் திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை கொட்டி தீர்த்தது. திருநெல்வேலி டவுன் கீழரவதி, மேலரவதி, சந்திப்பிள்ளையார் கோயில், கணேஷ் தேட்டர் அருகில் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளும் வெள்ளக்காடாக காட்சியடைகிறது. இங்குள்ள உயிரினங்கள் முதற்கொண்டு அடுத்த இடத்திற்கு போக வழி இல்லாமல் திணறுவதை காண முடிகிறது. நாய் ஒன்று அந்த பகுதிக்கு செல்ல முடியாமல் பாதையில் சென்று திரும்புவதும் அது பசியோடு இருப்பதை கண்டு ஒரு சமூக ஆர்வலர் அதற்கு பிஸ்கட் வாங்கி போடுவதை நாம் காண்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக காட்சி மண்டபம் மற்றும் முகமது அலிய தெருக்களில் தண்ணீர் புகுந்துள்ளது. சுமார் 400க்கும் மேற்பட்ட வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர். அனைத்து வீடுகளிலும் தண்ணீர் புகுந்துள்ளதால் இந்த பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு முடுக்குக்குள்ளேயும் உள்ள அனைத்து வீடுகளும் தண்ணீர் உள்ளதால் அங்குள்ள மக்கள் வெளியேறி வருவதை நாம் காண முடிகிறது. ஒவ்வொரு குறுக்கு சந்து உள்ள வீடுகளில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. அந்த வீடுகள் முழுவதுமாக தண்ணீர் நிரம்பியுள்ளதால் அந்த பகுதியில் குடியிருக்க வழியில்லாமல் அனைவரும் வெளியே வர முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பாதாள சாக்கடை திட்டத்தின் காரணமாக பல்வேறு இடங்களில் தோண்டியுள்ளதால் அதை சரியாக மூடாததினால் அங்கங்கே குண்டும் குழியுமாக இருப்பதும் அதில் மக்கள் கீழே விழுவதையும் காண முடிகிறது. இதற்காக அந்த பகுதியில் கம்புகள் வைத்து இடம் காட்டப்பட்டுள்ளது. நடுப்பகுதியில் செல்ல வேண்டாம் என்றும் இடைப்பகுதியில் மட்டும் செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கம்பு ஊனப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மிகவும் கஷ்டப்படுவதை நாம் காண முடிந்தது.